ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் சஞ்சனா மித்தும் பிளாக்ஸ். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு பாலி நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் 11:45 நமக்கு வந்து சென்னை டு பேங்காங் வந்து ஃப்ளைட்டு. ஸோ அதனால் 3 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டோம். செம்ம பசி, ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஏரோ ஹப்பில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே என்ட்ரானோ. லைக் நம்மளோட செக்இன் ப்ராசஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால அங்கே எங்கேயும் சும்மா சுற்றி பார்க்கலாம், ஏர்போர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பேகேஜை வந்து நம்மக்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. 20 kgs பர் கப்பல் வந்து புக் பண்ணியிருந்தோம், அதை வாங்கிக்கிட்டாங்க. இங்கே வாங்கினா நமக்கு பாலியில் வந்து தான் ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு கையில் ஹேண்ட் லக்கேஜை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு பஸ்ஸில் கூப்பிட்டு போனாங்க. செம மழை வர அன்றைக்கி சென்னையில். ஸோ இங்கே இருந்துட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ஏற போகணுன்ற எக்ஸைட்மெண்ட்டில் வந்து நாங்கள் போயிட்டுருந்தோம். எப்போ தூரத்துலேருந்து பார்த்தோம் எவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாருமே நம்ம செக்இன் ப்ராசஸை முடிச்சுட்டு கட கட கடன் உள்ளே ஏறணும். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்துச்சு எப்படி நம்ம ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். ஸோ இதுவாக எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இது தான். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ போக போக எப்படி இருக்கும்னு தெரில, பார்ப்போம். லைக் இங்கேருந்து நம்ம பேங்காங்க் வந்து 3 மணி நேரம் கிட்ட நமக்கு வந்து ஃப்ளைட்டில் தான் இருக்க போகிறோம். ஸோ டாப் வியூ அதெல்லாம் எத்தனை வீடியோஸில் பார்த்துருப்போம், அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு நாங்கள் எல்லாருமே இருந்தோம். அதே மாதிரி நானும் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். லைக் சென்னையிலேருந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு வியூ ஃப்ரம் டாப். அதுவும் பகலாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். பட் நாங்கள் புக் பண்ணது நைட்டில் தான், பகலில் வந்து பாலிக்கு வந்து ஃப்ளைட் இல்லை, அதுதான் ரீசன். ஸோ ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆன உடனே நீங்கள் சென்னை ஏர்போர்ட் எல்லாத்தையும் பாருங்கள், அப்படியே இருட்டில் அப்படியே ஜகஜோதியாக ஜொலிச்சுட்டு இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. ஸோ போக ஏற ஏற காது அடைச்சது தாங்க மிச்சம். லைக் காதே எனக்கு கேட்கலை. அங்கே வந்து காட்டன் கொடுப்பாங்கன்னு நான் நினச்சி போயிட்டேன். பட் எனக்கு தெரியல கேட்டால் கொடுத்துருப்பாங்களோ என்னவோ, ஐ ரியலி டோன்ட் நோ. அங்கே பேங்காங் ரீச் ஆனவுடனே தான் எங்களுக்கு சம்பவமே இருந்தது. லைக் செக்இன் டைம் வந்து எங்களுக்கு 6:15, பட் ஒரே ஒரு செக்இன் இது தான் இருந்துச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னா, 8:00, 9:00 எல்லோரும் இருக்க ஃப்ளைட்டையுமே வந்து ஒரே டைமில் அமிச்சதுனால 6:15 ஃப்ளைட்டில் இருக்க 10 பேர் நாங்கள் ஆக்சுவலி மிஸ் பண்ணிட்டோம் ஃப்ளைட்டே. இட் வாஸ் நாட் ஆர் மிஸ்டேக். நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம் எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொல்லி. பட் அவங்க எங்களை விடவே இல்லை. வெயிட் பண்ணுங்க, நாங்கள் வந்து உங்களுக்காக ஃப்ளைட்டை ஹோல்ட் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு எங்களை சமாதானப்படுத்தாங்க. என் அண்ணாலாம் ஃபெட்டை போய் படுத்துட்டாரு. ஸோ நாங்கள் ஒரு 6 hours அங்கேயே நாங்கள் பேங்காங் ஏர்போர்ட்லேயே ஹால்ட் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. லைக் அவங்களோட மிஸ்டேக்குங்கிறதுனால அவங்க எங்கள் கிட்டே ரீபேமெண்ட் கேட்காமல் உங்களுக்கு இன்னொன்று ஒரு ஃப்ளைட் நாங்கள் புக் பண்ணி தரோம். பட் 6:15 ஃப்ளைட் நாங்கள் மிஸ் பண்ணதுக்கு எங்களுக்கு 1:00 தான் உங்களுக்கு நான் ஃப்ளைட்டை புக் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறமா நெட்லலாம் செக் பண்ணி பார்த்ததில் 11:30 ஒரு ஃப்ளைட் இருக்குது, அதில் எங்களை அமுச்சு விடுங்க பிகாஸ் நாங்கள் அங்கே ஹோட்டல்ஸ்லாம் புக் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு 1 day வேஸ்ட் ஆகுது இதனால் அப்படின்னு சொல்லும் போது இட் வாஸ் அ வெரி பிக் ஆர்கியூமெண்ட். ஆஃப்டர் 1 hour அவங்கள கன்வின்ஸ் பண்ணி 11:30 புக் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ ஃப்ரம் பேங்காங் நாங்கள் ஆக்சுவலி பாலிக்கு 11:00 மார்னிங் சேர்ந்துருக்கணும். பட் நாங்கள் ஈவினிங் 5:00 தான் அங்கே ரீச்சே ஆனோம், வேறு வழியே இல்லை. ஸோ இப்போ லேண்ட் ஆக போகுது பாலியில். பெரிய பிரச்சனைக்கு அப்புறமா எப்படியோ ஒரு வழியாக 5:00 அந்த டைமில் வந்து பாலி வந்து இறங்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட் இங்கே போனோடனே வீசா, ஆனரேபிள் வீசா வந்து எடுக்கணும். ஸோ இட் காஸ்ட் அரவுண்ட் பர் பர்சன் வந்து 2500 to 2800 வந்து காஸ்ட் ஆச்சு. யூஎஸ்டியில் சென்னையிலேருந்தே நாங்கள் வந்து நம்ம இந்தியன் கரன்சியை வந்து யூஎஸ்டியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு போயிட்டோம். ஸோ இங்கே ஏர்போர்ட்டில் கேட்கும் போது ரொம்பவே காசு அதிகமாக இருந்துச்சு. லைக் கம்மியாக கொடுக்குறாங்க நமக்கு, கரன்சி வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் ஃபஸ்ட் நம்ம பேகேஜ் அங்கே வாங்கினாங்களே இந்தியாவில் அதை வந்து கலெக்ட் பண்ணோம். நாங்கள் வேறு நடுவில் ஒரு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணனால பேகேஜ் வருமா வராதான்னு ஒரு பயத்துலேயே இருந்தோம். நல்லபடியாக வந்துருச்சு. ஸோ எங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக இங்கே ஏர்போர்ட்க்கு ஒரு பர்சன் வந்திருக்காங்க, எங்கள் ஏஜென்சி மூலமாக அனுப்பிச்சவங்க. ஸோ அவருமே மார்னிங் வந்து ஒரு வாட்டி போயிட்டு அதுக்கு வர எங்களுக்கு தனியாக $25 வந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க, வேறு வழி இல்லை. ஸோ ஃபைனலி நாங்கள் பாலி அரைவ் ஆகிட்டோம். பட் இட் வாஸ் அன் வெரி டெரிஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்பவே சோர்ந்து போய் ரொம்ப டயர்டானது தான் மிச்சம். டியூ டு தட் பேங்காங் ஏர்போர்ட் அட்ராசிட்டிஸ் அவங்க பண்ண மிஸ்டேக்னால நமக்கு ஒரு 7 to 8 hours டிலே. ஸோ ஃபைனலி அந்த பர்சனை மீட் பண்ணியாச்சு. தீஸ் பீப்புள்ஸ் வந்து பார்க்கவே வந்து ரொம்ப கைண்டாக, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இங்கே வரப்போ எல்லா பாலி பீப்புள்ஸுமே, பாலிக்கு நம்ம வந்து எப்படின்னா வெக்கேஷன்ஸ்க்கு வந்து வேர்ல்டு வைடு இருக்க எல்லா பீப்புள்ஸுமே வெக்கேஷன்ஸ்க்கு இங்கே வராங்க. ஸோ ப்ரோ எங்கே ப்ரோ கூப்பிட்டு போகிறீங்க, கார் எப்போ ப்ரோ ஒரு ரொம்ப டயர்டாக இருக்குது ப்ரோ அப்படி கேட்குமா, ஹேவ் சம்திங் ஃபார் யூ அப்படின்னாரு. எல்லாமே இங்கே இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஸோ இங்கிலீஷை வச்சே நம்ம இங்கே தப்பிச்சிக்கலாம். பட் நிறைய தமிழ் பீப்புள்ஸும் நாங்கள் இங்கே மீட் பண்ணோம். நாங்கள் ஃப்ளைட் மிஸ் பண்ணதில் 3 couple வந்து தமிழ் கப்புள்ஸ் தான், 1 couple ஃப்ரம் கொல்கட்டா. தென் எல்லாரும் சேர்ந்து போராடி எப்படியோ ஃப்ளைட்டை வாங்கி எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் பண்ணாமல் வந்துட்டோம். பட் திஸ் வாஸ் அ வெரி பிக் சம்பவம் ஃபார் அஸ்.
அண்ட் இவர் வந்து எல்லாரையுமே வந்து நீதா க்யூட்டா அழகாக இந்த மாதிரி வெல்கம் பண்ணாங்க. இந்த மலர் மாலைகள் இந்த ஃப்ளார்லாம் போட்டு இட் வாஸ் அன் வெரி குட் திங். அண்ட் இங்கே வர எல்லாரையுமே இப்படி தான் அவங்க வெல்கம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாலி ஏர்போர்ட்லேருந்து இப்போ ஃபஸ்ட்டு வேலை நம்ம வெளியே போனோடனே கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் சிம் வாங்கணும், இதுக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு இவர்கிட்ட கேட்டிருந்தோம். ஸோ அவங்களே சொல்லியிருந்தாங்க அங்கே போயிட்டு கரன்சி வேல்யூ ஆக்சுவலி நம்ம யூஎஸ்டியில் மாற்றிட்டு போகிறது தான் நல்லது. நம்ம ஊர் காசுக்கு நம்ம பாலினி கரன்சி கேட்டோம், ரூபாயாக கேட்டோம்னா கம்மியாக கிடைக்கும். யூஎஸ்டியை மாற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் பாலி கரன்சியாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நடந்துச்சு. அண்ட் மணி எக்ஸ்சேஞ்சில் போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா 14,800 ஒரு டாலருக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டெய்லி வந்து ப்ரைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு அலம்புயிசி உபூட் அதுக்கு தான் போகணும். ஃப்ரம் ஏர்போர்ட் டு உபூட் வந்து எங்களுக்கு லிட்ரலி 2.5 hours வந்து ட்ராவல் டைம் இருந்துச்சு. ஸோ இங்கே ரீச் ஆகிட்டோம். இதுதான் நாங்கள் நெக்ஸ்ட் 2 days ஸ்டே பண்ண போகிற ரெசார்ட். இட் வாஸ் வெரி குட். அண்ட் உபூடுங்கிறது வந்து லைக் வில்லேஜ் டைப்பில் இருக்கும், ஃபுல் ஆஃப் பேடி ஃபீல்ட்ஸ், அந்த மாதிரி க்ரீனரியாக இருக்கும். அண்ட் குட்டாங்கிறது வந்து ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்குது, அந்த பிளேஸ் வந்து லைக் சிட்டி. ஸோ இங்கேயுமே வந்து வெல்கம் ட்ரிங்க் ஸ்டார்டிங், நாங்கள் வந்தோடனே ஒரு வெல்கம் ட்ரிங்க் பண்ணி வார்மான வெல்கம் கொடுத்து எங்களை வந்து ரூமுக்கு கூப்பிட்டு போனாங்க. இருக்கிற டயரில் போய் படுத்தா போதும்டா சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் ஆல்ரெடி நாங்கள் 11:00 வந்திருக்கணும் பாலிக்கு. பட் ஈவன் டோ இட்ஸ் அ டிலே, 1 day வேஸ்ட் ஆகக்கூடாதுல. ஸோ வாங்க நம்ம போய் ஸ்விம்மிங் பூலெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். என்ஜாய்மெண்ட் மூடுக்கு வந்துட்டோம் இப்போ எல்லாருமே. ஸோ இந்த பிளேஸ் வந்து பகலில் பார்க்க இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் நைட்டில் ஏதோ தட்டு தடுமாறி நான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். ரூம் வந்து நாங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால பக்கத்து பக்கத்துலேயே ரூம் கொடுத்துருந்தாங்க. லைக் இந்த ரூம்லேருந்து பக்கத்து ரூமுக்கு ஸ்விம்மிங் பூல் வழியாகவே போகலாம். இட் வாஸ் ஒன்லி 1 door அண்ட் பார்க்கவே நல்லா இருந்துச்சு இந்த பிளேஸ். நாங்கள் பார்த்து பார்த்து புக் பண்ணதில் ஸ்பெண்ட் பண்ண விடாமல் பண்ணிட்டீங்களேட ஆரேஷியா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களோட மிஸ்டேக் நாங்களே நாங்கள் இவ்வளோ சஃபர் ஆகிருக்கோம். லிட்ரலி 7 hours அந்த பேங்க் அவங்க ஏர்போர்ட்லேயே நாங்கள் வெயிட் பண்ணிருந்தோம், என்ன பண்ணுறதுனே தெரியாமல். அண்ட் ஹோப்ஸ் ஃபைனலி நாங்கள் இங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ ரூம் வந்து அப்படியே ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம கூகுளெலாம் பார்த்துட்ருந்தோம்ல. ஸோ திஸ் வாஸ் ரிலாக்ஸிங் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன் அபவுட் தி ரூம் டூர் ஆஃப் உபுட். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல்.